தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவில் வந்து நிறையா இந்த கருத்துக்களை வந்து பார்க்க முடிஞ்சது. தமிழ் புத்தாண்டு வந்து மீண்டும் தை 1ஆம் தேதி, அதாவது பொங்கல் அன்னைக்கு மாற்றுவதாக, அதை பற்றிய காணொளி தான் இது. என்னுடைய சில கருத்துக்கள் அல்லது நீங்கள் கேள்வி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். திடீர்னு இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? பல நூற்றாண்டுகளாக சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதற்கு தனித்தன்மையாக சித்திரை 1ஆம் தேதி தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை. அந்த சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம். உலகம் பூரா புத்தாடை உடுத்தி வடை பாயசத்தோடு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடுகளும் நடத்துகிறோம். இது நம்ம தமிழரின் கலாச்சாரம் பண்பாடோடு ஒன்றிணைந்த ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். திடீர்னு இதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் பொங்கல் அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாள் வந்து இருக்குது, தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி கொண்டாடக்கூடிய வகையில். அதை வந்து பொங்கலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெரிய தீப்பந்தம் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதன் அருகில் ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு சின்னதாக வச்சிங்கன்னா, அந்த அகல் விளக்கோட ஒளியின் பிரகாசமும் தீப்பந்தத்தோட ஒளியின் பிரகாசமும் டிஃப்ரெண்ட்டானது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அப்போ அகல் விளக்கோட ஒளி வந்து நம்ம கண்ணை வந்து கவராது, நம்ம கவனம் அது மேலே போகாது. தீப்பந்தத்தோட ஒளி வந்து ரொம்ப அபரிவிதமாக பிரகாசமாக இருக்கும். அகல் விளக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம். சேம் திங் தான். அதாவது பொங்கல் அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் புத்தாண்டை கொண்டு போயிட்டு வச்சுட்டா, எல்லாரும் போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு பொங்கல் செலிப்ரேஷனில் தான் இருப்பாங்க. மக்களோட மனநிலை அதை தான் கொண்டாடுவோம். இது என்ன பல நூற்றாண்டாக அறுவடை திருநாள் அல்லது சூரியனுக்கு சூரிய வழிபாடு இயற்கை வழிபாடு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து பொங்கலை வந்து நம்ம தை 1ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கோம். திடீர்னு இவங்க மாற்றுவதால் என்ன ஆகும்னா, மக்களோட கவனம்லாம் பொங்கலில் தான் இருக்கும். தமிழை வந்து அவனும் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டாட மாட்டான். அப்போ சித்திரை 1ஆம் தேதி புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடோடு இருக்கக்கூடிய தமிழரோட கலாச்சாரம் வந்து பொங்கல் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தமிழ் புத்தாண்டை வைக்கிறதுனால கொஞ்சம் காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த பண்பாடு இந்த பண்டிகையே வந்து அழிஞ்சு போயிடும். பொங்கல் மட்டும்தான் கொண்டாடுவாங்க, யாரும் தமிழ் புத்தாண்டுன்னு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எவ்வளவு திராவிட சூழ்ச்சி பார்த்தீங்களா, தமிழ் புத்தாண்டில் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறாங்க. தமிழர்கள் எல்லாம் இந்துவாக தான் இருக்கிறாங்க, இந்துக்கள் தான் தமிழர்கள், அவங்க வந்து வழிபாடு செய்கிறாங்க. இல்லை நீங்கள் சைவர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, வைணவன்னு ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள் வந்து இந்த மதத்துக்குள்ளே தான் அல்ல இந்த கோட்பாடுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, புத்தாடை உடுத்தி. அப்போ அந்தந்த நாட்டோட தலைவர்கள் அல்லது பிரதமர் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய கொஞ்சம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வந்து தேசத்தில் அந்த நாட்டு பிரதமரே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மேலும் தமிழர்கள் வந்து தமிழ் மொழி வாரம் தமிழ் மொழி மாதம்னு ஏப்ரல் மாதத்தை வந்து தமிழுக்காக சிறப்பித்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இது போன்ற போட்டிகளெல்லாம் நடத்தி குழந்தைகளுக்கெல்லாம் பரிசளிக்கிறாங்க. அந்த பரிசளித்து ஊக்கப்படுத்துகிறாங்க தமிழ் மொழிக்கு. இது நிறையா நாட்டில் நடக்குது, உங்களுக்கே தெரியும். அப்போ பொங்கல் அன்னைக்கு வச்சுட்டா இதை யார் கண்டுக்க போகிறா? இதெல்லாம் வந்து ஒரு திராவிட சூழ்ச்சி. ஏன்னா சுதந்திர இந்தியாவில் வந்து காமராஜரை தவிர்த்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர்களெல்லாம் தமிழர் அல்லாதவர்கள், அதுவும் ஒரு காரணம். மேலும் மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து மைக்ரேட் ஆன அண்டை மாநிலத்தவர்கள் வந்து தமிழர்கள் என்ற பூர்வையில் தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் தமிழ் மொழி உணர்வோ பற்றோ எதுவும் கிடையாது.
பூர்வகுடி தமிழனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் இருக்கும். மிச்சம் 60% வந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து இருக்கிறவங்க தான். அப்போ மொழிபற்றுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துடைத்தழிச்சிட்டா தமிழ்நாடை வந்து யார் வேணாலும் ஆளலாம். அதற்கான வேலை தான் நடக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த புறநானூரில் சொல்லப்பட்டதாக ஆராய்ச்சி செஞ்சு தமிழ் புத்தாண்டை வந்து தமிழ் பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக அந்த தனித்தன்மையோடு ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்க அந்த பண்டிகையை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? பொங்கல் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்கு வைக்கணும்? அது தனியாக இருந்தா என்ன? இது வந்து மொழி வளர்ப்பதற்காகவோ அல்லது தமிழின் தனித்தன்மையை உலகிற்கு எடுத்துரைக்கவோ செய்யக்கூடிய செயல் அல்ல. தமிழ் மொழியோட சிறப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தமிழ் என்று கூறி தமிழை அழிப்பதற்கான செயலாக தான் நம்ம பார்க்கணும். இனி ஏனும் வீழ்த்து கொள்ளுங்கள் மக்களே. 60% மக்கள் வந்து மைக்ரேட் ஆனவங்க தான் மன்னராட்சி காலத்தில். ஆனால் தமிழ் மொழி பேசுவாங்க, ஆனால் தமிழ் உணர்வெல்லாம் இருக்காது. தமிழ் என்று பேசக்கூடிய எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏன் தமிழ் மொழி வளர்க்கறது வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழை கட்டாய பாடமாக்குங்களேன். அரசு பள்ளி, தனியார் பள்ளி, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலெல்லாம் தமிழ்மொழி தமிழ் பாடம் ஒரு கட்டாய பாடம். அதில் தேர்ச்சி பெற்றாதான் அந்த நிலையை வந்து தேர்ச்சி அடைஞ்சதாக அறிவிக்கணும். அதாவது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடியவர்கள் தமிழ்மொழி பாடம் கட்டாயம். நீ எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் வந்து இங்கே வாழலாம். வாழும் காலத்தில் இந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கும்போது, தமிழ்நாட்டு ஸ்கூலில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கும்போது தமிழ் வந்து கட்டாய பாடம். தமிழ் முதல் நிலை, 2வது மொழியாக ஆங்கிலம், 3வது மொழியாக அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி படிக்கலாம்னு வைங்க. அப்போ தமிழ் வாழும், தமிழ் உயிர் போடு. இன்னும் 12 காலம் வந்து உயிர் போடு இருக்கும். தமிழ் மொழி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். அதை விட்டுட்டு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா பொங்கல் உள்ள எடுத்தாந்து வைக்கிறதுனால என்ன யூஸு? தமிழ் மொழியோட தனித்தன்மை இன்னும் கொஞ்சம் அழியும். தமிழுக்குன்னு புத்தாண்டுன்னு வச்சு தனித்தன்மையோடு கொண்டாடிட்டு இருக்க ஒரு செயலை இன்னொரு பண்டிகைக்கு உள்ளே போய் எதுக்கு வைக்கணும்? அப்போ இது வந்து திராவிட சூழ்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திராவிடம், நான் திராவிடம் இல்லை, நான் தமிழன். திராவிடம்னா ஏமாற்று வேலை, அதை புரிஞ்சுக்கங்க. பூர்வகுடி தமிழர்களோட எண்ணிக்கை 40% தான் தமிழ்நாட்டில். 60% வந்து எல்லாம் மைக்ரேட் ஆனால் தான் அங்கே தான் இங்கே வந்து சூழ்ச்சியே இருக்குது. சித்திரை 1ஆம் தேதி கொண்டாடுறதுனால என்ன தவறு இருக்குது? புறநானூர்லேருந்து தமிழ் புத்தாண்டை வந்து போய் கண்டுபிடிச்சி தேடி துருவி எடுத்துகிட்டு வந்து செயலாற்றக்கூடிய அரசுகள் சிலப்பதிகாரம் சொல்லுது, ஒரு அரசு எப்படி செயல்படணும், ஒரு தனி மனிதன் ஒழுக்கத்தோடு செயல்படலன்னா என்ன நிலையை எய்தக்கூடும். ஒரு அரசு அறமற்று செயல்பட்டால் இறுதியாக என்ன நிலைமை வந்து அந்த அரசுக்கு வந்து ஏற்படும், அந்த அரசனுக்கு என்ன நிலை ஏற்படுங்கிறத வந்து சிலப்பதிகாரம் எவ்வளவு தெளிவாக எடுத்துரைக்குது. அப்போ அறம் இல்லாமல் மக்கள் நலன் சாராமல் அரசு செயல்படக்கூடாது, அரசு துறை ஊழியர்கள் செயல்படக்கூடாது, அரசு அதிகாரிகள் செயல்படக்கூடாது, அறத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஏன் வரமாட்டேங்குது? தமிழ் புத்தாண்டை மாத்துறதுக்கு போய்த்து புறநானூரை ரிசர்ச் பண்ணி கொண்டு வர்ற நீங்கள் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேன்மையான கருத்துக்களெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணி மக்களோட நல்வளர்ச்சிக்கு வந்து உழைக்கக்கூடாது? அப்போ இது என்ன கதைன்னு எனக்கு தெரியலை. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், அதையெல்லாம் களையிறதுக்கு முற்படலை. தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழனை மேலே சவாரி செய்கிறதுக்கு தான் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதனால் தமிழனாக இருப்போம், தமிழ் உணர்வோடு இருப்போம், மேலும் இந்தியனாக இருப்போம். வாழ்த்துக்கள்.
ஆதலால் திராவிட மாயையில் யாரும் வந்து அழிந்து போகாதீங்க. தமிழனாக இருங்க, தமிழனோரோடு இருங்க, இந்தியனாக இந்திய ஒருமைப்பாட்டோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.